நான் பிறந்து வளர்ந்தது இந்த சென்னையில். இந்த சென்னையில் ஐஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடம் பீச் பக்கத்தில் இருக்கு. சின்ன வயசில் பஸ்ஸில் போகும்பொழுதெல்லாம் ஐஸ் ஹவுஸ் அப்படின்னு டிக்கெட் வாங்கின ஞாபகம் எனக்கு. இந்த பேர் ரொம்ப வினோதமாக இருக்குதே அப்படின்னு யோசித்தது உண்டு. ஆனால் சமீபத்தில் அதனுடைய சரித்திரத்தை நான் வாசித்தேன். 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை பிரிட்டிஷ் பீப்புள் ஆட்சி செய்ய வந்தார்கள். இங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவானது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இங்கே இருந்த கிளைமேட், இந்த உஷ்ணமான வெதர் அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடமாக இருந்தது. இதே சமயத்தில் அமெரிக்காவில் ஃப்ரெட்ரிக் டுடோர் அப்படின்னு ஒருத்தர் அங்கிருந்த உறைந்த ஏரிகளை வெட்டி, ஃப்ரோசன் லேக்ஸை வெட்டி ஐஸ் கட்டிகளாக உஷ்ண பிரதேசங்களுக்கு ஏற்றுமதி செய்தால் நல்ல லாபம் என்ற ஒரு யோசனையோடு அதை செய்து கொண்டிருந்தார். கரீபியனுக்கு முதல்ல அனுப்பினார். ஆனால் பெரிய ஒரு ஃபெயிலியர், ஏன்னா ஐஸ் எல்லாம் உருகி கப்பல் காலியாக போனது. அவருக்கு பெரிய நஷ்டம், பெரிய ஏளனம், எல்லாரும் அவரை பார்த்து சிரித்தாங்க. இந்த சமயத்தில் இந்தியாவில் இப்படி பிரிட்டிஷ் பீப்புள் கஷ்டப்படுகிறார்கள் உஷ்ணத்தினாலேன்னு கேள்விப்பட்டு அவருக்கு யோசனை தோன்றியது, ஓ இங்கே போய் நம்ம ஐஸ் கட்டியை விற்றோம்னா பெரிய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு முதல் கப்பலை அனுப்பினார். பாதியிலே அந்த கப்பல் காலி ஆயிடுச்சு, ஏன்னா ஐஸ் எல்லாம் உருகி போயிடுச்சு. இன்னும் ஏளனம், பேங்க்ரப்டாக என்ன செய்யறதுன்னு தெரியல. சிந்தித்தார், அவருக்கு ஒரு யோசனை தோன்றினது, இந்த சாமில் மரம் அறுக்கிற இடங்களுக்கு போய் மரத்தூள்களை கொண்டு வந்து ஐஸ் கட்டிகளை மூடினால் அதை உருகாம பாதுகாக்கலாம்னு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அதன்படியே ஐஸ் கட்டிகளை மூடி 180 டன் ஐஸ் கட்டிகளை இந்தியாவுக்கு அனுப்பினார். 60 டன் உருகி 120 டன் தான் வந்து சேர்ந்தது. ஆனா அந்த நாட்களில ஐஸ் வந்து ஒரு பெரிய லக்ஸரி, இங்க யாருக்கும் ஐஸ் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. சாதாரண மனிதன் ஐஸை தொட்டு கூட பார்க்க முடியாது. அரசு குடும்பத்தினர், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இவங்க தான் அதை வாங்கினாங்க. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. டுடோருடைய நஷ்டமெல்லாம் தீர்ந்து அமெரிக்காவில் இருந்த பணக்காரர்கள் பட்டியலிலே அவர் இடம் பெற்றார். அவருடைய பிஸ்னஸ் வளர்ந்து பெருகினது. அவருக்கு ஐஸ் கிங் அப்படின்னு பேரிட்டார்கள். ஓகே, சென்னையில் ஐஸ் ஹவுஸ், அதுதான் நம்ம தொடங்கணும். இந்த கப்பல்கள் கல்கட்டா, பாம்பே அண்ட் சென்னைக்கு வருமா? கல்கட்டா அண்ட் பாம்பேல இந்த லக்ஸரி ஐட்டமா இருக்கிறதுனால அதிக வரிகளை விதித்தார்கள். சென்னையில இருந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அதனால எல்லா கப்பல்களும் சென்னைக்கு தான் வந்தது. ஐஸ் கட்டிகளை சுமந்து கொண்டு அதை ஸ்டோர் பண்ண, அவங்க பில்ட் பண்ண ஒரு ஃபெசிலிட்டி தான் ஐஸ் ஹவுஸ். இன்னைக்கும் அந்த பேர் அங்கே இருக்கிறது. வெல், இன்றைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டுடோருடைய விடாமுயற்சி என்னை அதிகமாய் கவர்ந்தது. பாருங்க, யாரும் சிந்திக்காத ஒரு ஐடியா, யாரும் யோசிக்காத ஒரு ஐடியா. எவ்வளவு தடைகள், எவ்வளவு இழி சொற்கள், எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா அதே இடத்துல ஐஸ் கிங் என்ற பட்டத்தை அவர் வாங்கினார். இஃப் யூ ஹாவ் அ ட்ரீம், கோ ஃபார் இட், கோ ஃபார் இட். தடைகள் வரலாம், ஒருவேளை ஃபெயிலியர்ஸ் ஆரம்பத்தில் நேரிடலாம், ஜனங்க சிரிக்கலாம். ஆனால் விடாமுயற்சி நிச்சயமா இந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ண உதவியா இருக்கும். பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவையும் ஞானமும் இல்லையே. இந்த வாழ்க்கை ஒரு பெரிய வாய்ப்பு. லைஃப் இஸ் அ கிரேட் கிஃப்ட் அண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. உயிர் இருக்க வரைக்கும் யூ கேன் ட்ரை, முயற்சி செய்யலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய நேரம் நம்ம வேலையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என் பாஸ் இப்படி, என் பாஸ் அப்படி, நான் எதுக்கு 100% கொடுக்கணும்? இல்லை, உங்கள் 100%ஐ நீங்கள் கொடுக்க வேண்டாம். அது உங்கள் வேலையானாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, அதை காண்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வாராக. தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்க்கைகளில் இருக்கிற எல்லா ட்ரீம்ஸையும் நிறைவேற்ற உதவி செய்யும். இவர்கள் வளர்ந்து பெருகட்டும், உயரட்டும். குடும்பங்களில சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஹேவ் எ கிரேட் டே.